ஹை கைஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது இப்போ தான் கரெக்டாக. இவ்வளோ காலங்கத்தால் எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். யார் யாருன்னா, நான், என் தம்பி, அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போகிறோம். 3 பேர். எந்த இடம்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு எங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வண்டலூசு தாண்டி செம்மையாக குளிருது. ஸோ அதான் ஜெர்க்கின்லாம் எடுத்து மாட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இவ்வளோ காலம் சாமி பாட்டெலாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ காலங்காலத்தில் கிளம்பியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக வந்து குமிழி போனது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து போகிறோம். காப்பிரைட் வந்துருமோ? நைட்லாம் சுத்தமாக தூக்கமே இல்லை கைஸ். சரியான தொண்டை வலி, தலைவலி, ஒரு மாதிரியே இருந்தது. ஒரு வேலை இருக்குமோ யாருக்கு தெரியும். நைட்டு 10 to 5 தான் லாக்டவுன் நினைக்கிறேன். இப்போ வந்து மணி 6 மேலே தான் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் வந்து போகாத பிளேஸு, நிறைய பேர் வந்து இன்னும் பார்க்காத பிளேஸு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் தான் போக போகிறோம். ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு குவாரிக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி வந்து செம்பரம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு குவாரி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ இது வந்து அதை விட வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானே வந்து நிறைய மேப்பில் பார்த்தேன். அப்புறமா வந்து சில பேர்லாம் வந்து போயிருக்காங்க, யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன். அந்த ஆஃப் ரோடிங்லாம் பார்த்தீங்கன்னா லே லதாக்லாம் போவாங்களே, ஸோ அங்கே போகிற வழி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து மேகாலயாவில் இருக்குமே வாட்டர் ஃபால்ஸு, சுற்றி வந்து மலைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு செம்மையாக பார்க்குறதுக்கு. சரி ஓகே, தூக்கமும் வரல சுத்தமாக. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பசங்களை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்மளும் வந்து மார்னிங் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் வந்து சன்ரைஸ் கூட ஆகலை. போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான். நிறைய பேர் வந்து ட்ரிப்புக்கு எங்கன்னா போங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க கமெண்ட்டில். இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷன் எங்கே ப்ரோ போகிறது? எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாகட்டும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ட்ரிப் போகிறோம் கண்டிப்பாக. இன்னும் ஃபஸ்ட் பேமெண்ட் வரல. இன்னும் ஒரு எவ்வளோ ஒரு $30 கிட்டே சேர வேண்டியது இருக்குது. அது சேர்ந்துச்சுன்னா ஒரு வேறு லெவல் ரைட் கன்ஃபார்மாக இருக்குது. அது எங்கே என்னன்றதெல்லாம் வந்து இப்போ நான் முதல்ல பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம், பிளான் போடுவோம். ஓகே, பங்கு வந்தாச்சு. நான் பெட்ரோல் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து 6:30 ஆகுது. ஆனால் இந்த கடையில் தான் வந்து டீ குடிச்சிட்டு திரும்பவும் கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இவ்வளோ வெளிச்சமாயிடுச்சு. நாளைக்கு வேறு சண்டே, திரும்பவும் வந்து ஃபுல் லாக்டவுனு. போன வாரம் வந்து வண்டி தொடச்சி செயின்லாம் க்ளீன் பண்ணி அதிலே வந்து டைம் போயிடுச்சு. இந்த வாரம் வந்து வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன். நேற்று வந்து டாப் ஸ்பீட் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோவும் இப்போ எடுக்கிறல, ஸோ இந்த வீடியோவும் சேர்த்து வந்து எடிட் பண்ண வேண்டியதான். அதுக்கே வந்து எனக்கு நாளைக்கு ஃபுல்லாக போயிடும். இன்னும் கவர்மெண்ட் லேப்டாப் வேறு, ஸோ செம்ம ஸ்லோவாக இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். இப்போ எப்படி இருக்கும், இன்னும் 2 மாதத்தில் டோட்டலாக ஆப்போசிட் ஆயிரும். வெயில் அடித்து கிழிக்கும். அந்த பிளேஸ்க்கு வந்து நான் போனதில்லை இது வரைக்கும். ஸோ இங்கேருந்து வண்டலூர் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து மேப் போட்டு போக வேண்டியதான். ஆக்சுவலாக இன்னொரு பையன் வர வேண்டியது, பட் அவன் வந்து வரல. ஸோ நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். ஓகே கைஸ், நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து நல்லா வெளிச்சமாகட்டும். அப்புறமா வந்து ஒரு டியூக்கும் ஒரு வீத்திரியும் வந்து பக்கத்தில் வந்து முறுக்கிட்டு ஒரு மாதிரி டெம்ப் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அடித்தேன். ஒரு 140 போது திருப்பம் வந்து வாப்ளிங்கு. அந்த வாப்ளிங் இருக்கவே வெறுப்பாக இருக்குது கைஸ். அந்த அட்ரினலின் ரஷ்ஷே வந்து ஸ்டாப் பண்ணிடுது, ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். பில்லியன் இருந்தால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, நம்ம வேறு சொலவாக போகவே வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனாலே வந்து ஓவராக ஷேக் ஆகுது. சரி ஓகே விடுங்க, எதுக்கு ரிஸ்க்கு. நான் கம்முட் போயிருந்தான் என்கிட்ட வந்து ஓவராக பண்ணுறானுங்க. நான் வேறு சரணு வந்துட்டேன், பின்னாடி அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னே தெரில. இங்கேயே டோலில் வெயிட் பண்ணுவோம் வர வரைக்கும். அவனுங்களும் பாருங்களேன், வந்தோடனே தான் கேட்பானுங்க என்னடா அச்சியா இல்லையான்னு கேட்பானு அவனுங்கள. தெரியும் அவனுங்களுக்கு அவன் ஸ்பீடாக போயிருப்பான்னு சொல்லிட்டு. அப்பா எவ்வளோ ஃபாகுங்க, இன்னும் 7 போகுது டைமு, எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வரமா வெயிட் பண்ணுவானுங்க வர வரைக்கும். வந்துட்டானுங்க, நான் அச்சு சொல்கிறேன், வந்தோன்னே கரெக்டாக தான் கேட்பானுங்க பாருங்களேன் என்னடா ஓவர்டேக் பண்ணியா அச்சு ஆனுங்களான்னு சொல்லிட்டு. போலாமா? ஆ போனேன், திருப்பி 140 ஆடுது, நிறுத்திட்டேன். தெரிலடா ஆடுதுடா, ஆளுங்க பின்னாடி உட்காந்தா தான் கரெக்டாக இருக்கும் போல, ஏன் ஆடுதுன்னு தெரில. டியூக்கு போயிட்டான், வீத்தி மட்டும்தான் அடித்தேன், அப்புறமா நிறுத்திட்டேன். போலவா? நான் சொல்ல கரெக்டாக இதாக கேட்பானுங்க அவனுங்களும். இவனுங்களா? ஆமாம் ஆமாம் இவனுங்க தான். இவனுங்களே தான், அவனுங்க தான். ஆஹா நன்றி சாவுதி. இப்போ தான் சூப்பர்லாம் சின்ன பசங்களாம் சைக்கிளிங் போகிறானுங்க. நான் கூட சுற்றி இருந்தேன் கைஸ் அப்படி தான் ஒரு காலத்தில். ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வீட்டிலேருந்து செம்பரம் பார்க்க வரைக்கும் சைக்கிளே வந்துட்டு காலங்கத்தில் போயிட்டுருப்போம். ஒருவேளை வீல் இல்லைனா ஃபோக் எதுனா பெண்டாக இருக்கா? ஏன் ஆடுது? அந்த ஆடவே ஆடாது என்னன்னே தெரில கைஸ். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏன் வந்து அப்படி வாப்பில் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நான் இதே ரோட்டில் கூட போயிருக்கேன், அவ்வளோலாம் வாப்பில் ஆனதே கிடையாது. நான் ஸ்பீடை ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, சரி நேற்று தான் செக் பண்ணேன். அப்புறம் பார்த்தா இந்தளவு வாப்பில் ஆகுது. 120 ஸ்டார்ட் ஆகிடுது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டினா 140 மேலே வந்து ஓட்ட முடில. அதுக்கு மேலே ஓட்டினாலும் ரிஸ்க்கு தான். ஸோ அப்படியே வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். எதுக்கு நம்மளும் ரிஸ்க்கு அவனுங்களும் ரிஸ்க்கு. நான் போயே இருக்க மாட்டேன், தேவையில்லாமல் வந்து ஓவராக பண்ணுறானுங்க. வந்துட்டோம் கரெக்டாக வண்டலூர் கிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே கைஸ், நான் வந்து இதோட ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் டைம் பார்த்திங்கன்னா 8 ஆக போகுது. அங்கே கேட்டு இங்கே கேட்டு கடைசியாக வந்து இப்போ தான் வழி கண்டுபிடிச்சோமே. கூகுளில் வந்து தாண்டி வந்ததுக்கப்புறமா பின்னாடி காமிக்குது, அந்த சைடு போனால் இந்த சைடும் காமிக்குது. அதுக்கப்புறமா எங்கள் லோக்கல்லையே கேட்டு கடைசியாக இப்போ தான் வந்து ஸ்பாட்டுக்கே வர ஆரம்பித்தோம். ஃபுல்லாக வந்து சரியான ஆஃப் ரோடு. இங்கே கூட பரவாயில்ல கல் தான், அந்த ஸ்டார்டிங்கெலாம் வந்து சரியான சேரு. குவாரி மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், மேலே ஏறி அப்புறமா டவுன் இறங்கும் போல். எங்கடா வந்துட்டோம். வண்டி பஞ்சர் மட்டும் ஆகாமல் இருந்தால் சரி, இது ரெக்கார்ட் ஆகுதுல. இது வந்து ஆக்சுவலாக 2 ரூட் இருக்குது. நம்ம வண்டலூர்லேருந்து லெஃப்ட் எடு போகல, குமிழி போகிற சைடு, அந்த சைடு வந்தும் வரலாம், இல்லைனா வந்து வண்டலூர் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ நான் வந்த மாதிரியும் வரலாம். 2 ரூட் இருக்குது போல். பட் ஆனால் உள்ளே ரொம்ப தூரம் கைஸ். என்னடா வழி இருக்கா இல்லையா தெரியலையே. தப்பாக வந்துட்டோமோ? டே சில அப்படி வரணும்டா, அங்கே வரணும்டா. இது மேலே போகணுமா? ஐயோ ஐயோ, டேய் இப்போ எப்படா திருப்புறது வண்டியை? சார் சரியான சொதப்பல் மேலே சொதப்பல். நான் இந்த பிளேஸ் வந்து ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. தனியாக வந்தால் வழிப்பறி அந்த மாதிரிலாம் கூட சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஐயோயோ ஐயோயோ, பசங்க கூட வந்தால் பிரச்சனை இல்லை, தனியாலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. நான் எப்படியும் பெட்ரோல் போட்டு ஆகணும் போல். போகும்போது இன்னொரு வாட்டி ஒரு 100 ரூபாய்க்கு போட்ட பெட்ரோல்லாம் ஆஃப் ரோடிங்கில் கரைஞ்சிரும். இது அந்த ரோட்டில் போனோம் போல். அவர் டவுனுன்னவே நான் சர்ன்னு டவுன் இறங்கிட்டேன். இந்த மாதிரி தெரியாத பிளேஸ் வந்து கேட்டு கேட்டு அப்படியே வரது கூட நல்லாயிருக்கு. சூப்பராக நம்மளே வந்து இடத்த கண்டுபிடிச்சி வர்றது. இருக்காடா ரோடு. எடுக்கிறேன் ஏன்ச்சு நிற்போம். ஆல்ரெடி பசங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆஹா ஐயோ, சுத்தமாக ஆஃப் ரோடே எனக்கு பிடிக்காது காய்ச்சி. ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. சூப்பரான ஸ்பாட்டு கைஸ். ஆனால் அங்கே இருக்க குறைய விட செம்ம பெருசு இது. ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு, நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. நம்ம தண்ணியெலாம் இறங்க போகிறது இல்லை, சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வண்டி பஞ்சர் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வா சீரியஸாக வேறு லெவல். நான் கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா இவ்வளோ காலையிலே வந்து இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. பாப்பா ஸ்பாட்டை மட்டும் பாருங்க கைஸ், வேறு லெவலில். ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படியே. கைஸ் ஃபைனலாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே சுற்றி மட்டும் பாருங்களா. நான் கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சா அத்தனை பேர் வந்து ஃபுல்லாக வந்து குளிக்கிறாங்க. வண்டி வந்து அங்கே தண்ணி கிட்டே எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோ கிட்ட எதனா எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. நம்ம வண்டி வந்து இது இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட தண்ணியில் இறங்காதீங்க, ஏன்னா வந்து சரியான ஆழம் போல். ஸோ அப்படியே இங்கே வந்து லைட்டாக கரை மாதிரி இருக்காங்க. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போகிறாங்க பசங்களே. வந்தீங்களா பசங்க கூட வந்து ஜாலியாக சில் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சூப்பரான ஸ்பாட் கேஸ். ஆனால் சரி, நானும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்டே இங்கே தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பசங்க வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து விளாக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியில் நிற்கிது. செம்மையாக ஃபோட்டோ சும்மா வேறு லெவலில் எடுத்தோம். நிறைய பாம்பு எல்லாமே இருக்குது கைஸ். இங்கேருந்து இதோ அந்த கல் வரைக்கும் வந்து ஓரளவு ஆழம் கம்மி தான். அதுக்கப்புறத்துலேருந்து சரியான ஆழம். இங்கெல்லாம் வந்து இவ்வளோ தான் ஆழம். அது வரைக்கும் முட்டி அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் சரியான ஆழம். அங்கே ஒரு ஆர்எஸ்ஸு 310 டியூக்கு V3 எல்லாமே இருக்குது. இவங்களாம் வந்து குளிக்கிறாங்க. நம்மலாம் குளிக்கிறோன்னா அப்படியே இங்கேயே குளிச்சுட்டு கரையில் கிளம்ப வேண்டியதுதான். கார்லாம் கூட வந்திருக்கு கைஸ். அங்கே சரியான ஆஃப் ரோடு. அதுலேயே வந்து காரு 2 கார் இருக்குது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:30 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1 hour இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். இந்த சூப்பரான ஸ்பாட்லேயே வந்து நான் விலாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பிளேஸோட லொக்கேஷன் வந்து கொடுக்கலாமா இல்லையான்னு தெரில, ரிஸ்க் வேறு. நான் முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே கைஸ், இந்த சூப்பரான லொக்கேஷனே வந்து நான் விலாக முடிச்சுக்கிறேன். இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.